அரசு பள்ளி ஆசிரியர் ஷேர் பண்ண ஒரு விஷயம். கனவு ஆசிரியர் இதழில் வந்து இது வெளிவந்துருந்துச்சு. அதாவது பள்ளி வருகை பதிவில் தொடர்ந்து ஒரு மாணவன் வந்து அவனை பற்றி கேட்குறப்ப அவன் ஸ்கூலுக்கே வந்து வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் கேட்டப்ப அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்ந்த கொஞ்ச நாளே வந்து கொரோனா வந்துருச்சு. ஸோ அதிலருந்தே வந்து அவன் வர்றதே இல்லை. அதனால் அவன் இப்போவுமே வந்து அவன் ஸ்கூலுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த டீச்சரை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எண்ணம் எழுத்தும் பாடப்பகுதியை மாணவர்கள்கிட்ட வந்து அந்த டீச்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அன்றைக்கி முழுசுமே வந்து அவன் ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் இந்த டீச்சருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அன்றைக்கி சாயந்தரம் வந்து ஸ்கூல் பெல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிடறாங்க அந்த டீச்சர். ஆனால் அவன் வந்து வீட்டில் இல்லை. பக்கத்து வீட்டில் கேட்டப்ப அவன் எங்கேயாவது விளையாடிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்படியாக வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து இந்த டீச்சர் அந்த பையனோட வீட்டுக்கு போகிறாங்க. இவன் வந்து விளையாட போயிடறான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவனோட வீட்டுக்கு இந்த டீச்சர் கிளம்பி போகிறாங்க. அவன் தூங்கிட்டுருக்கான். அவனை எழுப்பி உனக்கு ஏன் ஸ்கூலுக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. எனக்கு வந்து எழுத படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பிடிக்கல டீச்சர், எனக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது. ஸ்கூலுக்கு வந்தால் நீங்கள் வந்து படிக்க சொல்லுவீங்களா, அதே போல் வந்து தெரியலனா அடிப்பீங்களா, அதனால தான் நான் வரது இல்லை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். அப்போ வந்து இந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, தம்பி நீ வந்து ஸ்கூலுக்கு வா, நான் வந்து உன்னை படிக்கவும் எழுதவும் வந்து சொல்ல மாட்டேன், அடிக்கவும் மாட்டேன். ஒரு நாலு நாள் நீ வந்து என் கூட வந்து இரு, வகுப்பும் வந்து என்ன உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீ திரும்பவும் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லைனா நீ வர வேண்டாம் அப்படின்னு. மறுநாள் என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு 8:45 வந்து இந்த டீச்சர் வராங்க. அவன் வந்து அந்த டீச்சருக்கு முன்னாடியே வந்து கிளாஸுக்கு வந்துட்டான். ஸோ உடனே அவனை பார்த்தோன்னே இந்த டீச்சருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது வந்து அவனுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எண்ணம் எழுத்தும் வகுப்பறையில் உள்ள அந்த பாடல்கள் செயல்பாடுகளாக வகுப்பறைக்கு வந்து சென்றது. அவனும் எல்லாத்துலேயும் சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டான். எழுத சொல்கிறப்ப உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எழுது, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஒரு நாள் கழிச்சு டீச்சர் நானும் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதவும் ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து கண்வலி வந்துச்சு. கண்வலி வந்ததால் யாருமே வந்து ஸ்கூலுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் வந்து ஸ்கூலுக்கு வந்திருந்தான். ஏன்ப்பா, ஏன் நீ வந்து வந்திருக்க அப்படின்னு இந்த டீச்சர் வந்து கேட்டப்ப, டீச்சர் எனக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் வந்து பிடிச்சிருக்கு, அதனால் என்னால் லீவ் போட முடியல டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பயிற்சிக்காக இவங்க வந்து வெளியூர் போகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த டீச்சர். மறுநாள் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அன்றைக்கி அவன் கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சரை ரொம்பவே நெகிழ வச்ச ஒரு கேள்வி. அவன் கேட்டிருக்கான், டீச்சர் நான் உங்களை வந்து பார்க்குறதுக்காகவும் படிக்கிறதுக்காகவும் நான் ஸ்கூலுக்கு வரேன், ஆனால் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வரல நேற்று, நான் வந்து உங்களை ரொம்பவே வந்து தேடின டீச்சர், லீவ் போட்டால் நீங்கள் சொல்லுங்கள் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அந்த ஸ்கூல் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவனுக்கு தொடர்ந்துட்டே தான் இருக்குது. ஸ்கூலுக்கு முதல் மாணவனாக வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டான். அவனால் முடிஞ்சதை அவன் படிக்கிறான், எழுதுகிறான். இது வந்து ரொம்பவே நம்மளுடைய மனசை நெகிழக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருந்தது. இது கனவு ஆசிரியரில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் வந்து எழுதி அமைச்சது. நன்றி.